நாங்கள் கிராமத்துல இருக்கிற நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல நாங்க ஒரு 10 குடும்பத்தை சார்ந்தவங்க வேலை செய்யறோம். இப்போ டிஎம்கே கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 10 பேர் வந்து எங்களை என்ன பண்ண சொல்றாங்க, நீங்களாம் வேலை செய்யக்கூடாது, எங்க கட்சிக்காரங்க தான் வந்து வேலை செய்யணும், நீங்களாம் போயிடுங்க, நீங்களாம் வேலை செய்யக்கூடாது, டிபிசி வந்து எங்க கண்ட்ரோல்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நாளையில இருந்து வரவானு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. இன்னைக்குல இருந்து நாங்க வந்து அடையாளத்துல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுக்கு நீங்கதான் ஒரு முடிவு பண்ணி சொல்லணும். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க 10 குடும்ப சூழ்நிலையே ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது. எங்களுடைய வாழ்வாதாரத்தையே இப்ப வந்து சேதைக்கிறாங்க. டிஎம்கே வந்து நல்லா ஆட்சி பண்ணுவோங்கன்னு நினைச்சோம், ரவுடிசன் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, ரொம்ப நம்பிக்கையா இருந்தது. ஆனா இப்போ வந்து இன்னைக்கு காலையில இன்னைக்கு தேதி 17/5/2021 இன்னைக்கு தேதி காலையில ரொம்ப பிரச்சனை பண்ணி எங்க கண்ட்ரோல்ல இந்த டிபிசி வரணும், நாங்க சொல்றதுதான் நடக்கணும், இதுக்கப்புறம் நீங்களாம் யாரும் வேலை செய்யக்கூடாது, எங்க கட்சிக்காரங்க வந்து வேலை செய்வாங்க அப்படின்னு ரொம்ப வந்து மிரட்டிட்டு போனாங்க. இதுக்கு தக்க நடவடிக்கை நீங்க தான் எடுக்கணும். எங்க 10 பேர் 15 பேருடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை நீங்க தான் உங்களுடைய கட்சிக்காருக்கு அறிவுரை எடுத்து சொல்லி கடைசி வரைக்கும் வேலை செய்யற வரைக்கும் நீங்க தான் ஆவணம் செய்யணும். இதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நாங்க மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம், எல்லாருக்குமே ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில இருக்கும். இந்த கொரோனா காலத்துல வேற எங்கும் போய் வேலை செய்ய முடியாத சூழ்நிலையும் இந்த மூட்டை தூக்கிதான் எங்க வீட்டுக்கு இந்த கஞ்சி காசு மற்ற விஷயங்கள் எல்லாமே. நன்றி ஐயா, நீங்க சரியான நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வேண்டி விரும்பி பாதம் தொட்டு கேட்டுக்கிறோம்.